லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ்ரேல் இருக்கிற மாதிரி அமாஸில் கொத்து கொத்தாக சாகுறாங்க. இஸ்ரேல் வந்து முடிஞ்சு போச்சு, ராங்காலாம் இல்லை, முடிஞ்சு வீக்காகி ஒன்றும் இல்லாமல் இருக்கு. இப்போ தரை சண்டையில் தோத்துட்டாங்க, ரொம்ப அவமானமாக போச்சு. அதனால் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டான், நேருக்கு நேராக சண்டை போட முடியலன்னு வாபஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வானத்துலேருந்து ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்தணும்னா, இப்போ வந்து குண்டுகள் நேற்று அமெரிக்காவிலேருந்து வந்துருக்கு, இவ்வளோ நாள் அவங்ககிட்ட ஆயுதமே இல்லை, காலியாச்சு எல்லாம். சையத் ரோசி ஈரான் தளபதியை சிரியாவில் வச்சு சாகடிச்சிருக்காங்க இஸ்ரேலு. அப்போ இவர் ஈரானில் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவர் பெரிய இராணுவத்தில் இராணுவ கேம்பில் இருப்பார், அங்கே குண்டை போட்டிங்கன்னா அடுத்து இஸ்ரேலில் நேரடியாக ஈரான் குண்டை போடும். அப்போ வந்து இஸ்ரேல்காரனுக்கு சொந்தமான கப்பல்னு வருதோடனே அவங்க அடிச்சிட்டாங்க. யார இந்தியாவுக்கு வந்து எண்ணெய் வந்த கப்பல், அதுக்குள்ளே இது வந்து சீ பார்டரை கிராஸ் ஆகி ரஷ்யை விட்டு வெளியில் வந்துடுது. ஓகே, வெளியே வந்தாலும் இன்டர்நேஷ்னல் பார்டரில் வச்சு அடிச்சிடுறாங்க. ஒரு நம்ம கப்பல் நீங்கள் நடுவில் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இவன் இந்த பக்கம் இருந்து அமெரிக்கா கப்பலை போட்டு அடிக்கான், புரியுது, அவன் திருப்பி அடிக்கும் போது இந்த கப்பலில் ஒரு மிஸ்ஸாயி நான் ஏழு பின்னல் இல்லை, அங்கே பதற்றமே கிடையாது, இல்லை பதற்றமே. இப்போ நீங்கள் இப்போ இதில் காசால் நடக்கிற போர் வந்து வேற, போடுறேன் லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டாங்க, அங்கே வந்து ரஷ்யா வந்து மக்கள் மேலே குண்டை போட மாட்டாங்க. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ்ரேல் இருக்கிற மாதிரி அமாஸில் கொத்து கொத்தாக சாகுறாங்க. இஸ்ரேல் வந்து முடிஞ்சு போச்சு, ஸ்ட்ராங்காலாம் இல்லை, முடிஞ்சு வீக்காகி ஒன்றும் இல்லாமல் இருக்கு. இப்போ டெல் அல் பேலே அப்படின்ற காசா பகுதியில் 166 பேர் நேச்சுரலி அமாஸு ஒரே டைமில் அட்டாக்கு, இல்லை அமாஸ்லாம் இல்லை, பொதுமக்கள், பொதுமக்கள் தான். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட குண்டு இருக்குது, வான்வெளி தாய்ப்பை என்ன ஆகிருக்குனாங்க, தரை சண்டையில் தோத்துட்டாங்க, ரொம்ப அவமானமாக போச்சு, அதனால் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டான். முந்தான நாள் தரைப்படையை போனால் பயங்கர அடி வாங்கும்னு சொல்லி நேருக்கு நேராக சண்டை போட முடியலன்னு வாபஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வானத்துலேருந்து ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்தினோம்னா ட்ரோன் தானே போகும், ஆள் சாக மாட்டான்லன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்து இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ ஃபுல்லாகவே தரைப்படை டோட்டலாக வந்து நார்த் காசாலேருந்து வாபஸ் வாங்கியாச்சு. இப்போ வந்து குண்டுகள் நேற்று அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு, இவ்வளோ நாள் அவங்ககிட்ட ஆயுதமே இல்லை, காலியாயிடுச்சு எல்லாம், ராக்கெட்லாம் விட்டாங்க, இப்போ நேற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சேனலில் இப்போ ஈவினிங் தான் அது இப்போ போட போகிறோம், ஃபஸ்ட்டு ஈரானுடைய தளபதியை கொண்டு விட்டாங்க. அதுதான் சார், சையத் ரோசி ஈரான் தளபதியை சிரியாவில் வச்சு சாகடிச்சிருக்காங்க இஸ்ரேலு. சையத் ரோசி ஒரு 1 வீக் முன்னாடியே சொன்னார், நான் செத்துருவேன், என்னை சாகடிக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு. அந்தளவுக்கு தெரிஞ்சு தைரியமாக வேற ஒரு நாட்டில் போயிட்டு தைரியமாக பண்ணுறாங்க. ஈரானை சேர்ந்தவர் சிரியாவில் சாகுறாரு, சாவடிச்சது இஸ்ரேல் ராணுவம், அவருக்கும் தெரிஞ்சிருக்குது சாகுறவருக்கும். அதாவது என்னென்னா, அவர்கள் உளவு படை வந்து ஈரானில் ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் இவன் யூதர்களோட இது அவன், ஏன்னா இவனுக்கு முதல் எதிரியே வந்து பாலஸ்டைன்றது எப்போ வேணாலும் அடிக்கலாம், அவன் ஆயுதம் இல்லை, ஈரானை காலி பண்ணணும் தான், ஈரானுக்கு இஸ்ரேலை காலி பண்ணணும் தான் ரிவல்ட்ரி. அதனால் ஆட்களை போட்டு வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 4-5 வருஷம் வை சையத் ரோசி சார், சையத் ரோசி வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு கோஆர்டினேட்டர், எப்படின்னா ஹமாஸு ஹமாஸுக்கும் சரி இவங்களுக்கு ஹவுதீஸுக்கும் சரி வந்து அவர் வந்து ஒரு ரவுண்ட் அடித்து என்ன தேவை அப்படின்றத சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு பாலமாக இருக்கார் இருக்கார் இராணுவ தளபதியாக இருக்கார். அவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறாரு, இது இப்போ அதாவது என்னென்னா துணைப்படைகளை வைத்து எதிரிகளை தாக்கக்கூடிய இதில் பொறுப்பாளராக இருக்கார். அப்போ இவர் ஈரானில் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவர் பெரிய இராணுவத்தில் இராணுவ கேம்பில் இருப்பார், அங்கே குண்டை போட்டிங்கன்னா அடுத்து இஸ்ரேலில் நேரடியாக ஈரான் குண்டை போடும், சர்வதேச சட்டப்படி பண்ணலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இன்னொரு நாட்டில் குண்டை போடும்போது இது வந்து வாரா நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது, யார் அடித்தானே தெரிலன்னு போயிடும். நீங்கள் இப்போ இஸ்ரேல்னு சொல்லுவாங்களே தவிர இஸ்ரேல் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாது, தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி தான். இப்போ வந்து சிரியாவில் போய் டமாஸ்கஸில் இவரை கொண்டிருக்காங்க, கொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் தான் செத்தது செத்தது தான், நாங்கள் சிரியாவை அடித்தோம் வாழ ஊடால ஒன்று செத்துட்டான்னு. ஈரான் டென்ஷன் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நேற்று வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்கார், ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தக்க நேரத்தில் எப்போ என்ன செய்யணுன்றத நாங்கள் கட்டாயம் செய்வோம், இதை விட மாட்டோம், ஆனால் இப்போ இல்லை, எப்போ என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் கட்டாயம் இஸ்ரேலுக்கு தகுந்த பாடம் போட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பாடம் போடுறாங்கன்றது சார், இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர் வந்து ரஷ்யா போய் மீட் பண்ணியிருக்காரு,
ரஷ்யா நேச்சுரலி யுக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி பேசியிருப்பாரு. இந்த சம்பந்தமாக இஸ்ரேல் பற்றி, இஸ்ரேல் இந்த வார்க்கு ரஷ்யாவோட சப்போர்ட், அதை பற்றி எதாவது பேசியிருப்பாரா சார்? ஏதாவது தகவல் இருக்கா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கேட்க வருவான், இல்லை ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு பொருளை வாங்குறக்காக வருவான். அந்தன அதை முதல்ல சொல்ல மாட்டேன், வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினா சட்டம் நல்லா இருக்கு, இந்த பட்டன் புனவுடன் கூட அங்கே பார்த்தேன் இது பண்ண எல்லாம் பேசி பேசிட்டே இருப்பாங்க. சம்மந்தமே இல்லை, நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டான், இவன் வந்து என்னடா பேசிக்கிட்டே இருக்கான்னு நம்ம பார்ப்பான். கடைசியில் சொல்லுவான், அந்த இது வச்சுருந்தீங்களே அந்த ஒரு கேமரா ஒன்று வச்சுருந்தீங்களே, நான் ஊருக்கு போகிறேன், கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கொண்டு வந்து கொடுத்துறேன். இதை டைரெக்டாக சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கதை தான் எங்கள் தலைவன் ஜெய்சங்கர் அங்கே போயிருக்கு. என்ன சொல்ல போனார், என்ன போனார்னா, அவர் போய் பல விஷயத்த பேசியிருப்பார், அப்புறம் வந்து ஏன் எங்களை கூட்டணியில் சேர்த்துக்குங்க, கழட்டி விட்டுறாதீங்க. எந்த இதில்? இந்த ரஷ்யா சைனா கூட்டணி இருக்குல்ல. ஓகே ஓகே. இதில் வந்து நாங்கள் போகல, நாங்கள் வந்து நீங்கள் சொன்னபடி ஏற்கனவே நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணோம், இப்போ இந்த டைம் எடுத்து தான் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள் நம்ம அப்படியே போய்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் அங்கே சில கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வச்சுருந்ததுனால ஜி சொல்லிவிட்டார். அதனால் இப்போ திடீர்னு வாபஸ் ஆனால் ரொம்ப லாஸ் ஆகும், அந்த இப்போ போர்ட்டும் ஒன்றும் ஓட மாட்டேங்குது. அதானி போர்ட்டு, அதாவது அவங்களோட மெயின் போர்ட்லேயே ஒரு கப்பல் கூட கிடையாது. யவுதீஸ் வந்து அந்த சாக வழியாகவே எவனையுமே விடலை, அப்படி நொந்து போயிருக்காங்க. அப்போ அதானி போர்ட்டு என்ன ஆயிரும், அங்கேயும் போங்காயிரும், அங்கேயும் போட்டு அடிப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு கருத்து வந்ததை விளக்கறதுக்காக ரஷ்யாவுக்கு போயிட்டு ரஷ்யாவோட ஒரு நட்புறவு அந்த மாதிரி இல்லை. நட்புறவு மட்டும் இல்லாம என்னன்னா, அந்த ரெட் சீ இருக்கு இல்லையா, ரெட் சீக்குள்ள செங்கடல்ல யாரும் போகக்கூடாது, வரக்கூடாது, இஸ்ரேலுக்கு போகவும் கூடாது, இஸ்ரேல் கப்பல் வரவும் கூடாது, இஸ்ரேல் பேர்ல எதை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு காலி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமும் என்னன்னா, சவுதியில இருந்து, அதாவது இஸ்ரேல்ல பதிவு செய்யப்பட்ட ஓனர் சொந்தமான ஒரு கப்பல்ல சவுதி எண்ணெய் இந்தியாவுக்கு வருது. அப்போ இவங்க ஃபோன் இது வாக்கி டாக்கிலாம் கேட்பாங்கல்ல, கேட்கும்போது எங்கேருந்து வருது கப்பல்னா, இது இந்தியா கப்பல்னு சொல்லி ஒரு அங்கே கொடியெலாம் ஏற்றிடுவாங்க கப்பலில். இந்தியா கப்பல்னா யாருன்னொடனே அந்த நம்பரை வச்சு பிடிச்சிருவாங்க. இப்போ வண்டி இப்போ நம்ம புரியுது இல்லை, நம்பரை பார்த்தோன்னா எந்த ஆர்டிஓ எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சு போயிரும்ல. அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு கட்டாயம், எந்த கப்பல்னு பார்த்து அந்த கப்பலோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அதில் வரலாறே தெரிஞ்சு போயிடும். அப்போ வந்து இஸ்ரேல்காரனுக்கு சொந்தமான கப்பல்னு வருந்தோடனே அவங்க அடிச்சிட்டாங்க. யார இந்தியாவுக்கு வந்த எண்ணெய் வந்த கப்பல், அதுக்குள்ளே இது வந்து சீ பார்டரை கிராஸ் ஆகி இப்போ ரஷ்யை விட்டு வெளியில் வந்துடுது. ஓகே, வெளியே வந்தாலும் இன்டர்நேஷ்னல் பார்டரில் வச்சு அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே அஃபென்ஸ் தான் சார், அது இன்டர்நேஷ்னல் பார்டரில் அஃபென்ஸ்னா சட்டப்படி அஃபென்ஸ் தான். அவங்க வந்து சண்டைன்னு வரும்போது இல்லைன்னா அஃபென்ஸ் அடிச்சிட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அடித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அடுத்த நாளும் அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்கன்னா, அமெரிக்கா கப்பல் வருது. அமெரிக்கா கப்பல் வந்து வேணே ஒரு 7-8 ட்ரோனை அமெரிக்கா கப்பலை நோக்கி அடிக்கிறாங்க. சரியா, அதில் தான் வந்து இந்த ரெண்டாவது கப்பல் அடிபட்டது. அது வந்து அவன் ஈரான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான், ஹவுதி இல்லைன்ட்டான். என்ன ஆச்சுன்னா, ஒரு நம்ம கப்பல் இங்கே நடுவில் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இவன் இந்த பக்கம் இருந்து அமெரிக்கா கப்பலை போட்டு அடிக்க புரியுது, அவன் திருப்பி அடிக்கும் போது இந்த கப்பலில் ஒரு மிஸ் ஆகி அதுதான் அது எலக்ட்ரிக்கலில் ஃபால்ட் ஆகி அப்படியே இதுவாகிடுச்சு. ஆமாம், ஓ அடிச்சுட்டு இதுதான் இருக்கா? ஆமாம், இதுதான் அங்கே சொல்லப்படுது. ஓஹோ, அமெரிக்கா வந்து மிஸ்ஃபயர் பண்ணிட்டான், பண்ணிட்டு ஈரான் மேலே பழியை போடுறான் அப்படின்னு அவுதீஸ் சொல்கிறாங்க. இல்லைன்னா அவுதீஸ் அடித்தா அவுதீஸ் நாங்கள் தான் அடிச்சுன்னு சொல்லிடுவோம். நம்ம ஆக்ஷன் என்ன, இந்தியாவோட ட்ரோனியர் டோனியர்னு ஒரு சின்ன விமானம் இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும், இங்கே சுற்றிட்டே இருக்கும் மாதிரி ப்ராக்டிஸ்லாம். ஓகே, அதை அனுப்பி விட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து திருப்பி வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ அந்த கப்பலை ஆஃப் ஷோரில் கொண்டு வந்து இப்போ தான் வந்திருக்குது. வந்து அது முன்னாடி மட்டும் சேதமாயிடுச்சு, அதை ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க ஒரு கப்பலை. இன்னொரு கப்பல் அதோ கதியில் முடிஞ்சிருக்கு. வாரில் தவறாக போடப்பட்ட குண்டு பாஞ்சு தான் அந்த கப்பல். இந்த விவகாரத்துக்கு தான் ஜெய்சங்கர் அங்கே போயிருப்பார். ஓஹோ, வெளியிடலை. ஓகே, ஏன் வெளியிடலைன்னா, ஹவுதீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா கப்பலை தவிர வேறு யாரையும் நாங்கள் விட மாட்டோம் இந்த பக்கம் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ இவங்க போய் நம்ம வண்டியும் சேர்த்துக்கினே, உங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திங்க, நாங்களும் போய்க்கிறோம் போய்க்கிறோம், நீங்கள் உங்கள் பேரை சொல்லி நாங்களும் நான் நீங்களும் தம்பிகள்கிட்ட சொல்லுங்கள், நம்ம அதையும் கொஞ்சம் விட சொல்லுங்கள் அப்படி. இதுதான் மேட்டர். ஆனால் பேசுகிறது உக்ரைன், உக்ரைனில் என்ன நடக்குது? உக்ரைன் ஆ யுக்ரைன் இப்போ தான் சார், யுக்ரைனோட ஜெலன்ஸ்கி யூஎஸ் போகிறாரு. அங்கே வந்து போதும் இனிமேட்டு அந்த ஃபண்ட்லாம் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ரிட்டர்ன் வந்த உடனே ரஷ்யா என்ன, ஐ மீன் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா உடனே வாரம் ஸ்டாப் பண்ணுன்னு பேசுகிறாங்க. இதுக்கு அதுக்கு அந்த முரண்பாடாகுது. இவங்க ஃபண்டு கொடுக்கலன்னா யுக்ரைனுக்கு மைனஸ் தான், உடனே அதி தீவிரமாக ஃபைட் பண்ணோம், பட் அதை விட்டுட்டு இவங்களும் ஸ்டாப் பண்ணுறாங்களா சார் ரஷ்யாவும்? இல்லை, ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அவன் ஒரு
உக்ரைன் வந்து எப்படின்னா ரஷ்யாவோட ஸ்டாப் த வார்ன்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இல்ல அதுதான் அவன் வந்து இவனுடைய ஒரு பார்ட் தானே, இதுல இருந்து பிரிஞ்சு போனவன் தான். இப்ப என்னன்னா அது சண்டையெல்லாம் கிடையாது, அது வந்து என்னன்னா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை போட்டு அடிக்கிற மாதிரி போய் ரொம்ப சேட்டை பண்ணுதுன்னு வைங்களேன், அதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி தான் உக்ரைன் அடிச்சுட்டு இருக்காங்க. சரி ஒரு அடங்கிட்டான்னா சரி போய் தொலைன்னு விட்டுருவாங்க. உடச்சு விட்டு ஓட விரட்டுறதுன்னு வாங்கல அந்த மாதிரி ஓட ஓட நீங்க ரஜினி படத்துலாம் பாத்துக்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் பிடிங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க பாருங்க. ஆனா அவர் போய் போறாரு, இன்னும் ஒரே நாள்ல ஒரு லிப்ட்ல ஏறுறதுக்குள்ளே மாடிக்கு போறதுக்குள்ள கொடி சொன்னாங்க. அந்த மாதிரிதான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போனது, லிப்ட்ல ஏறினா கொடி சொன்னாங்களான்னு. ஆனா லிப்ட் தடுக்கி பள்ளத்துல விழுந்து அங்கிருந்து தூக்கி ஆத்துல தூக்கி போட்டு பிரட்டி சாக்கடையில பட்டி தூக்கி தூக்கி அனுப்பிவிட்டாங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு, அதாவது உள்நாட்டு சண்டையோ போறோம் ஏதோ ஒன்று ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில இருந்த அது கொஞ்சம் பதற்றம் கொஞ்சம் தனியும். மக்கள் மேல குண்ட போட மாட்டான், டேம உடைச்சு விட்டுறாங்க, பெட்ரோல் பங்க்ல குண்ட போட்டு பெட்ரோல் எல்லாம் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் திருப்பி என்ன இவங்க எல்லாம் 6 மாசம் அறுவடை செஞ்சு கோதுமை எல்லாம் ஏத்தி கப்பல்ல ஏத்துவாங்க, கப்பல்ல குண்ட போட்டு காலி பண்ணிடுறாங்க, ஆள்லாம் சாக மாட்டாங்க. எங்கே கையை நீட்டினா அடி, கால் நீட்டினா அடி விடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 6 மாதம் விவசாயம் பண்ணி ஒரு ஜெர்மனுக்கு ஒரு கப்பல் நிறையா வந்து ஒரு 10,000 ஏக்கரில் விளைவித்த கோதுமையை அனுப்புவீங்க, அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம அதுக்கு குண்டை போட்டுறது இல்லைனா அதை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து ரஷ்யாவில் நிறுத்திடுவாங்க. அப்போ எவ்வளோ லாஸ் என்ன, அவன் செயல்படவே முடியாது. இல்லை இந்த மாதிரி வேலை தான் உக்ரைனில், அதுதான் மிலிட்ரி ஆக்ஷன். இது வந்து மனிதர்களே குழந்தைகளை கொள்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி நியூஸே மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க, அது எங்கேயாவது தடுக்கி விழுந்து ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். ஸோ இது வேறு அது வேறு. அதனால் இப்போ என்னென்னா நீ அவன் கூட சேருவியான்னு அடிக்கிறது தான், அந்த அவனோட சேராத, அமெரிக்காவோட சேராதன்றதுக்காக தன் தம்பியை போட்டு ஒருத்தர் அடிக்கிற மாதிரி தான் உக்ரைன் அடிச்சிருந்தேன். இப்போ அவன் அடி வாங்கி இல்லை நான் சேருவேன்னு போய் இப்போ அங்கே செருப்படி வாங்கி வந்ததுக்கப்புறம் சரி அமைதியாயினாலும் அசிங்கம் எதானாலும் அசிங்கம்னோடனே இப்போ யூதர்களே அடி வாங்கிட்டுருக்கு. அவரும் யூதர் தான், யார் ஜெலன்ஸ்கி யூதர் தானே. யூதர்னால இப்போ அங்கே உள்ளுக்குள்ளேயும் பஞ்சாயத்தாக இருக்கு, அங்கே உள்ள முஸ்லீம்ஸ் இருக்காங்கள உக்ரைனில், அவன் வந்து இவங்களுக்கு எதிராக திரும்புகிறான். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு அரசியல் நெருக்கடி உள்ளூருக்குள்ளேருந்து வருது, வரும்போது அப்படியே சரி கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் சார். கோல்டன் சார் சார் பாபு.